அன்னைக்கு நம்ம வாங்கின ஆசீர்வாதம் இன்னைக்கு நமக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. இது ஏதோ வேலை கிடைத்ததுனாலே, ஏதோ ஃபாரின்ல மாப்பிள்ள கிடைச்சனால, இல்லை பிள்ளைக்கு திடீர்னு ஃபாரின்ல வேலை கிடைச்சனால நடந்த ஆக்சிடென்ட் அல்ல. அன்றைய ஆசீர்வாதம் இன்றைய ஐஸ்வர்யத்திற்கு காரணமாயிருக்கு. ஐஸ்வர்யம் என்கிற தலைப்பில் நாம் வார்த்தையை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய வசனம் நீதிமொழிகள் 10:22 வாசிப்போம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், ஆமென். அதனோடே அவர் வேதனையை கூட்டார். எல்லோரும் சேர்ந்து ஆமென் சொல்லுவோம். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த வசனம் சொல்லுகிறது, ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஆசீர்வாதம் வேறு, ஐஸ்வர்யம் வேறு. நம்ம எல்லாரும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு ஐஸ்வர்யத்தை நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆசீர்வாதம் வேற, ஐஸ்வர்யம் வேற. ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். ஐயத்தட்டு எல்லாத்தட்டு ஆமென். ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். ஆசீர்வாதம் வேறு, ஐஸ்வர்யம் வேறு. ஆசீர்வாதம் வரும் முன்னே, ஐஸ்வர்யம் வரும் பின்னே. ஆசீர்வாதம் வரும் முன்னே, ஐஸ்வர்யம் அதுக்கு பின்னாடி என்ன செய்யுது, வருது. அப்ப நான் ஆசீர்வதிக்கப்படும் போது ஐஸ்வர்யவானாக இல்லை. அப்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்டேட்டுக்கும் ஐஸ்வர்யமானாகிற ஒரு ஸ்டேட்டுக்கும் இடையில ஒரு கேப்பு இருக்குது. அந்த கேப்ல நீங்க பணம் இல்லாம தான் இருக்கிறீங்க, ஆனா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறீங்க. ஆசீர்வாதம் வந்துருச்சு, இன்னும் என்ன வரல, ஐஸ்வர்யம் வரல. ஆனா ஐஸ்வர்யம் வருவதற்கு காரணமா இருக்கிற ஆசீர்வாதம் வந்துருச்சு. சோ நான் ஐஸ்வர்யவான் ஆகவில்லை, ஆனாலும் நான் ஆசீர்வதிக்க கைய தட்டுங்க. ஒரு அவருக்கு இந்த ஊழியத்தில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்பாக இருந்து இந்த ஊழியத்தில் வந்து கொண்டு இருக்கிற வந்த நிறையா பேருடைய வாழ்க்கையை பார்க்குறேன். அதிலே பொருளாதாரத்தில் மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வந்தவர்கள் உண்டு, பொருளாதாரத்திலே கஷ்டத்தோடு வந்தவர்கள் உண்டு. இந்த நாட்களில் அவங்க ஃபினான்ஷியலி நல்ல சவுண்டாக இருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்ட்ட, அவங்க உள்ளே வந்தபோது அவர்களை நான் ஆசீர்வதித்தேன். அன்னைக்கு அவங்ககிட்ட ஐஸ்வர்யம் இல்லாட்டினாலும் நான் என்னுடைய ஆசீர்வாதம் அவங்க மேலே இருந்துச்சு. அந்த ஆசீர்வாதம் இப்போ ஐஸ்வர்யத்தை அவங்களுக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு நம்ம வாங்கின ஆசீர்வாதம் இன்னைக்கு நமக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. இது ஏதோ வேலை கிடைத்ததுனாலே, ஏதோ ஃபாரின்ல மாப்பிள்ள கிடைச்சனால, இல்லை பிள்ளைக்கு திடீர்னு ஃபாரின்ல வேலை கிடைச்சனால நடந்த ஆக்சிடென்ட் அல்ல. அன்றைய ஆசீர்வாதம் இன்றைய ஐஸ்வர்யத்திற்கு காரணமாயிருக்கிறது. That blessing is the reason of today's richness. இன்றைக்கு நீங்கள் லட்சாதிபதிகளாக இருக்கலாம். இன்றைக்கு உங்கள் மீது ஒரு ஆசீர்வாதம் வருகிறது, தேவன் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதம் தான் நாளை வரப்போகிற கோடிகளுக்கு காரணமாக இருக்க போகிறது. ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆசீர்வாதம் வேறு, ஐஸ்வர்யம் வேறு. ஆசீர்வாதத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் இடையில் ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் நீங்கள் ஐஸ்வர்யமானா இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறீர்கள். என்னை 1990 தேவன் அழைத்தார். நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன். தேவன் என்னை ஆசீர்வதித்தார். 2000 நான் ஐஸ்வர்யன் ஆகிறேன். நீ ஐஸ்வர்யவான உடனே ஒரு பெரிய ஒரு குரோர்பதி லெவலில் வந்து நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஆனால் அப்படி இல்லாட்டினா கூட நான் ஐஸ்வர்யவான் தான். I have many friends, millionaires இருக்கிறாங்க, எனக்கு நண்பர்கள் குரோர்பதி இருக்கிறாங்க. அவர்களோடு கம்பேர் பண்ணும்போது நான் வந்து பெரிய ஐஸ்வர்யவான் இல்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், என்னுடைய தேவை 10 ரூபாய் இருக்கும் என்றால், எனக்கு 50 ரூபாய் கிடைக்கும் என்றால் நான் ஐஸ்வர்யவான். உங்களுடைய தேவை 10,000 இருக்கும் என்றால், உங்களுக்கு 8,000 கிடைப்பது என்றால், நீங்கள் ஒரு ஐஸ்வர்யவான் அல்ல. உங்களுக்கு 8,000 கிடைச்சாலும் ஐஸ்வர்யவான் இல்லை, எனக்கு 50 ரூபா கிடைச்சாலும் ஐஸ்வர்யவான். ஸோ ஐஸ்வர்யம் என்பது என்ன, உங்கள் தேவைக்கு மேலாக தேவன் உங்களுக்கு கொடுப்பது.
அதான் பைபிள் எப்பவுமே நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம்ன்றார். இவ்வளோ ரூபா தரேன்னு பைபிளில் சொல்லவே இல்லை, எத்தனை லட்சம் தரேன் எத்தனை கோடி தரேன்லான்னு சொல்லலை, நிரம்பி வழிகிற மாதிரினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இவ்வளோ பெரிய பாட்டில் கொண்டு வந்தீங்கன்னா அதுலேருந்து நிரம்பி வழியும். நீங்கள் இவ்வளோ பெரிய பாட்டில் கொண்டு வந்தீங்கன்னா அதோட நிரம்பி வழியும். கர்த்தர் என்ன தெரியுமா, இங்கே 100 ரூபா தேவை இருக்கலாம் ஆட்கள், இங்கே 1 கோடி தேவை இருக்கிறவங்க இருக்கலாம், 10 கோடி ரூபா தேவையானவங்க இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் என்ன செய்கிறாராம், எல்லா பாத்திரத்தையும் நிரம்பி விளைவிக்கிறார். 100 ரூபா தேவையானால 10 கோடி ரூபா அவனை கொடுக்கல தேவன், 100 ரூபா தேவையானால 150 ரூபா கொடுத்தவன் ஐஸ்வர்யன் ஆகிறார். அப்போ ஐஸ்வர்யவான் என்பவன், ஐஸ்வர்யம் என்பதற்கு ஒரு கட்டம் கிடையாது. ஐஸ்வர்யவான்னா ஒரு பங்களா இருக்கணும், 2 கார் இருக்கணும், இல்லை 4 கார் இருக்கணும், 2 கப்பல் இருக்கணும், கிடையாது. ஐஸ்வர்யம் என்பதுக்கு வரைமுறையே கிடையாது. ஏன்னா 2 கப்பல் வச்சுருக்க ஐஸ்வர்யவான்னா 20 கப்பல் வச்சுருக்கவனுக்கு இவன் தரித்திரன் ஆயிடுவான். ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா, அவன் தேவைக்கு மேலே அவனுக்கு ரூபா இருந்தால் அவன் ஐஸ்வர்யவான். உங்கள் எல்லா தேவைக்கு மேலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க, அவ்வளோதாங்க மேட்ரு. எனக்கு நீ 16 கோடி ரூபா தேவை, என்ன வாரம் வாரம் கூட்டிகிட்டே இருக்கேன் உட்காந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உட்காந்து நான் இன்ஜினியரை கூப்பிட்டு உட்கார வச்சு கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். வேலையை ரொம்ப டீப்பாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். 16 crores இப்போ நீடு. ஒருவேளை மிஸ்லினியஸ்னால் சேர்த்தா 20 crores ஆகலாம். எனக்கு 22 crores வந்தால் நான் பணக்காரேன். இங்கே இருக்கிற சிலருக்கு 22 லட்சம் வந்தால் பணக்காரர். என்னோட பெரிய ஆட்கள் இருக்கா, 220 கோடி வந்தால் அவன் பணக்காரேன். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஐஸ்வர்யவான் என்றால் உங்கள் தேவைக்கு அறிமுகம் ஆசீர்வதிப்பேன்.